ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு லிவ் லவ் லாஃப் recipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய பிரியாணிக்கு சர்வ் பண்ணக்கூடிய ஷோர்பா, அதாவது பிரியாணி கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். எல்லா விதமான பிரியாணிக்குமே வந்து இதை சைடிஷாக நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலையை ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சாட்டே பண்ணிங்க அப்படின்னா நல்ல கலர் மாதிரி வரும். தானாக வந்து அதில் இருக்கிற ஸ்கின் வந்து அதுவே உறிஞ்சி பீலாகி வரும். அது வரைக்கும் அதை நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அப்புறம் வந்து கிரேவியில் அது ஒரு மாதிரி கசப்புத்தன்மையை கொண்டு வந்துடும். ஸோ பாருங்கள், தோல் உறிஞ்சி வர்றது தெரியுது. அதே மாதிரியே லைட்டாக கருப்பு கலரில் மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை நம்ம இறக்கி நம்ம தோலெல்லாம் வந்து இதில் பீல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அகெயின் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஒயிட் செசமே சீட்ஸ் எடுத்திருக்கேன், எள்ளு. இந்த எள்ளு வந்து நல்லா படப்படப்படப்படன்னு பொறிஞ்சு வரணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வந்து இது எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3-4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. வாசனைக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி பொரிய விடுங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைனாக மிக்சியில் போட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 5-7 நிமிஷம் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் சாட்டே பண்ணணும். நல்லா கலர் மாதிரி வரும். அதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் எடுக்கும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து வர ராஸ்மெல்லும் போனதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் டொமேட்டோவை நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6-7 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சாட்டே பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கக்கூடிய சில்லி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நம்ம ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 6-7 மினிட்ஸ் அளவுக்கு சாட்டே பண்ணிக்கணும். இந்த மசாலாலாம் நல்லா வந்து வதங்கி மறுபடியும் வந்து இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2-2.5 கப்ஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா டைல்யூட் பண்ணிவிடுங்க இந்த கிரேவியை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நுரைச்சிக்கிட்டு கொதிச்சு வரும். பார்த்தீங்களா, சூப்பராக இந்த மாதிரி கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த கிரவுனட் அண்டு செசமே சீட்ஸ் பேஸ்ட்டு, அதை நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 4-5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொதிக்கணும் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி அதை வந்து பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் மிக்சியில் போட்டு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்சியை அலம்பி அதோட வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா கொதிக்கணும். இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக வந்து நறுக்கின கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு
நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம கிரேவி வந்து நம்ம ஆட் பண்ண மசாலா பேஸ்ட்டுனால நல்லா திக்காகி தான் வரும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டாலும் அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்களா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது. ஸோ ஒரு 7 to 8 minutes நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எந்த பிரியாணி கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் டெலிஷியஸாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.